மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூன்றாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சிகள், அதாவது பக்கமேன் 62 உள்ள புத்தக பயிற்சி. சரியா? கோடிட்ட இடங்களில் உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ அதில் என்ன கரெக்டான லெட்டர் வரும், என்ன வேர்டு வருங்கிறத பார்த்துட்டு எழுதுங்க. புக் எக்ஸசைஸ் முடிச்சு அனுப்பிவிடுங்க. சரியா? மயில் மிகவும் அழகான பறவை, எந்த ரா வரும் பாருங்க? எந்த ரா வருது? ரெண்டு பறவை கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு பறவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது பேர்ட்ஸ், இன்னொரு பறவை பார்த்தீங்கன்னா கடல், அதாவது வல்லினரா, பெரியரான்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து வல்லினரா. அதை போட்டோன்னா நமக்கு அது பறவை, பேர்ட்ஸ். இந்த என்ன சொல்லுவாங்க, இடையினரா போடும்போது அது கடல். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும், இதுதான் வரும். அடுத்தது, மயிலுக்கு நீல டேஷ் கழுத்து உள்ளது, நிற வல்லினரா போடும்போது கலர், இடையினரா போடும்போது பெர்மனன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், சில மயில்கள் என்ன என்ன லா வரும் பாருங்க? இந்த பெரிய லா போடும்போது கலர், ஓகேவா, வெள்ளை நிறமாகவும் இருக்கும். அடுத்தது, மலை அப்படின்னா மவுண்டெயின், மழை, மழை என்பது ரெயின், மழை மேகத்தை பார்த்தவுடன் நடனம் ஆடும். ஆண் மயிலுக்கு தோகை உண்டு, எந்த நா வரும்? மூணு சுழினா. சரிங்களா? அடுத்தது, மயிலுக்கு தோகை, ஆண் மயிலுக்கு தோகை உண்டு, மயில் நம் நாட்டின் தேசிய பறவை, திரும்பவும் வல்லினராதான் வரும். ஓகேங்களா? அடுத்தது, அடுத்தது கீழே உங்களுக்கு புக் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அதே கோடிட்ட இடத்தை நிரப்புக. புக் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பக்கம் எண் 62. இது நான் இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் எழுதிக்கோங்க. நம் நாட்டு தேசிய மலர் எதுமா? தாமரை. நம் நாட்டு தேசிய மலர் எது? தாமரை. அடுத்தது, செகண்ட் ஒன், தேசிய பழம் எது? தேசிய பழம் எது? மாம்பழம். மாம்பழம். அடுத்தது, தேசிய விலங்கு எது? புலி. தேசிய விலங்கு எது? புலி. வெரி குட். அடுத்தது, தேசிய பறவை எது மிகவும் அழகானது, என்னது? மயில். வெரி குட், மயில். அடுத்தது, தேசிய ஆறு எது? ஆறு என்ன என்ன, ரிவர் இல்லையா, எது? கங்கை. கங்கை. அடுத்தது, தேசிய மரம் எது? ஆலமரம். ஆலமரம், கரெக்டு. அதில் தான் விழுது கட்டி, விழுது ஆலமர விழுதுல அழகாக ஊஞ்சல் ஆடுவீங்க இல்லையா, அதுதான் ஆலமரம். சரியா? இது என்ன பண்ணுறீங்க, உங்களோட புக் எக்ஸசைஸ் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நன்றிம்மா.